stop, 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 stop. Nerte, nerte, nerte. இந்த இடத்த பார்த்தா உனக்கு என்ன தோணுது? ரொம்ப வெயிலாக இருக்கு, கேவலமாக இருக்கு. ஏதாவது க்ரியேட்டிவாக ஃபீல் பண்ணு. இந்த பிளேஸை பார்க்கும்போது எங்கேயாவது போய் நிம்மதியாக உச்சா போன போல இருக்கு. சரி, ரொம்ப பேடாக இருக்கு. பேடாக இருந்தால் பரவாயில்ல. இந்த ப்ரோக்ராம பார்க்குற எல்லாரும் மேட் மேட் மேடாகி போகணும், அதான் எனக்கு தேவை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? பின்ன என்னடா ராஜஸ்தானை பற்றி டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுங்கிறது? இந்த பார்லிமெண்ட்டில் காஞ்சி கிடக்கிற கட்டையோ இல்லை இங்கே ஒட்டங்க போகிற விட்டியோ காட்டுறதில்ல. டோட்டலாக ராஜஸ்தானோட ஆத்மாவே நம்ம கவர் பண்ணணும் அப்படியா? அதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன். இந்த காற்றை சுவாசிங்க, இந்த மக்களை பேசிங்க, மொத்தத்தில் அவங்க இதயத்தையே பிழிஞ்சு எடுங்க. பிழிஞ்சிடலாம், பிழிஞ்சிடலாம். அடங்க ஒப்புறான பூமியிலிருந்து வரணும். என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஒரு நிமிஷம் இதே மாதிரி நின்று போயிடுச்சு தெரியுமா? திருப்பி படுக்கும்போது பூமிக்கு மேலதான் படுத்தணும். ஒழுந்து விடுச்சப்ப பூமி ஓ மேல வந்துருச்சுன்னு சொல்றியா? அடங்க புறான, இந்த ஊர்ல வெயிலுக்கு தான் செத்து போகணும்னு பார்த்தா படுத்தா கூட செத்து போயிடுவோம் போல இருக்கு. ஜாகிரதையா இருக்கணும். அது இருக்கட்டும், இதெல்லாம் என்ன சார்? தூசி பாபு உதறனா போயிடும், தும்மல் பாபு அடக்கனா போயிடுவ. என் பேரு பாபுன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அதான் இங்கிலீஷ்கார உங்களுக்கு தாலியும் கட்டி பேரையும் எழுதி வச்சிருக்கேன். அப்புறம் நான் ஆச்சரியமா கேட்கறேன், என்ன தமிழா? ஆமா சார், டிவி சேனல்ல போய் எப்படி சொல்றது ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தேன். அது புடிச்சு போய் ஜெமினி டிவி காரங்க ராஜஸ்தானை பத்தி ஒரு டாக்குமெண்ட் எடுத்து சொன்னாங்க. நான் டைரக்டர், இவங்க எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர். அட பாவீங்களா, இப்படி என்ன அனாதையா விட்டு போயிட்டீங்களா? அலர்ன உடனே ஓடி போறவங்க அசிஸ்டன்ட்ஸ் கிடையாது பாபு. இவ்வளவு தான் ஞாபகம் இருக்கு, அப்புறமா சொல்றேன். போய் சாமான் எல்லாம் எடுத்துட்டு வா பாபு. உன்னை கேட்டா தப்பா நினைச்சுப்பியா? டாக்குமெண்ட்ரிஸ்னா இப்படி வெயில்ல சுத்தி வாடுறதா இல்ல ஹீரோயின்ஸ் கூட்டு வந்து அப்படி இப்படின்னு கஸ்டமர்ஸ் பண்றேன்? நமக்கு பொண்ணுங்க மேலதான் அப்படி ஒண்ணு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுக்காக பாயிண்ட் டு பாயிண்ட் எல்லாம் நினைச்சிடாதீங்க. பயந்துட்டேன் நண்பா. அது சரி, இப்ப எதுக்கா நீங்க இங்க வந்திருக்கீங்க? நானா? வெயில் நல்லா இருக்கேன்னு துணியை காய போட்டு போலான்னு வந்தேன் நண்பா. ஒரு கேள்வி கூட ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டீங்களா? ஹீரோக்கு மத்தவங்களுக்கு டிஃபரெண்ட் இருக்காது இல்ல? உனக்கு வீரபாண்டிய கட்டபொம்மை தெரியுமா? அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். என் தாத்தா கவர்னா ரொம்ப உயிர். என் பேரும் அதான் நண்பா. உங்க பேரு வீரபாண்டிய கட்டபொம்மனா? அவர் இந்த உலகத்துக்கு தெரிய வச்சது நடிகர் திலகம்ல, அதனால சிவாஜின் பேர் வச்சுக்கிட்டேன். நல்லா இருக்கா? அந்த பேரை எப்படி கூப்பிட்டாலும் நல்லா இருக்கும். பெரியார் வச்ச பேர்ல நல்லா தான் இருக்கும். ஓ சார், வாட்ஸ் யுவர் ஃபாதர் சார்? நமக்கு அப்பா அம்மாலாம் இல்லை நண்பா, எல்லாம் தாத்தா தான். அவர் ஒரு டீச்சர், ஸ்கூல்ல பாடம், வீட்டுல டியூஷன், எப்ப பாரு படிப்பு படிப்பு படிப்பு. கொடுமை என்னன்னா பரிசு கொடுக்கறதா இருந்தாரு நோட்டு பென்சில் தான் கொடுப்பாரு. கலை அப்பதான் நண்பா படிப்பு மேல எனக்கு வெறுப்பு வந்தது. இது எங்க வீட்டு வேலைக்காரி, டிவி பாத்துக்கிட்டே வேலையெல்லாம் காலி பண்ணிடுவா. இது எங்க சமையல்காரி, புஸ்தகம் படிச்சு சமையல் பண்ணி என் வயிறை காலி பண்ணிடுவா. இது எல்லாத்தையும் போட்டோல இருந்துகிட்டு எங்க அப்பா அம்மா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. தாத்தா, என் ஸ்கூல் ரிப்போர்ட். வெரி குட். அது என்னவோ நண்பா, நான் 90 மார்க் வாங்கினா கூட என் தாத்தா சந்தோஷப்பட மாட்டார். எல்லாம் சேர்த்து 90 மார்க் தானா? இப்படி மார்க் வாங்கினா பெரியவனானா என்னடா பண்ணுவேன்? டாக்ஸி டிரைவரா வேலை கிடைச்சிருக்கு தாத்தா. உங்களுக்கு சுகர் இல்ல, அதான் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வரல. ரொம்ப சந்தோஷம்டா. எங்க கிளீனர் ஆயிடுவியோன்னு பயந்துட்டேன். கல்யாணம் ஆகி 10 கழிச்சு பிறந்தான். நான் 6 வெளியூர் போயிருந்தப்போ என் பொண்டாட்டிக்கு பிறந்தா வரப்பிரசாதம், இவனை டாக்டருக்கு படிக்க வைக்கணும். அப்புறம் என் ஹிஸ்டரியையும் என் பொண்டாட்டி ஹிஸ்டரியும் சொன்னா இவனுக்கு மெரிட்ல சீட்டும் கிடைச்சி தொலைக்காது, அதனால டொனேஷன் கட்டி ஆகணும். அதுக்கு பணம் தேவை இல்லையா? பணம் இல்லைன்னு அப்படியே இவனை போக்குற மாதிரி ரோட்ல ஊதாரியா சுத்த விட்டோன்னா பெரியவன் ஆனதும் ஒன்ன மாதிரி டிரைவரா தான் அவன். அதனாலதான் இந்த டிராவல்ஸ் ஆரம்பிச்சான். அதான் காரு. இந்த சாவி, இதுவும் ஐடென்டி கார்டு. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப சின்னதா இருக்கு, பெருசா எதுவும் இல்லையா? என் ஃப்ரெண்டுக்கு ஒரு லாரி டிரான்ஸ்போர்ட் இருக்கு, அங்க சேர்த்து விட்டுமா? ஜோக் சூப்பரா இருக்கு தலைவா. ரொம்ப நேரமா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, கேக்கட்டுமா? கேள்வி தானே, கண்டிப்பா கேளு. தப்பா நினைக்கூடாது, எதுவும் நினைக்க மாட்டேன், நீ கேளு. 6 நீங்க ஊர் சுத்த போயிட்டீங்க, 9 குழந்தை எப்படி பிறந்தது? டாக்ஸி டிரைவர் மாதிரி ஒரு வேலை இந்த உலகத்தையே கிடையாது நண்பா. எவனுக்கு கீழே வேலை செய்ய தேவையில்லை, எவன் ஆர்டரையும் கேட்க தேவையில்லை. ஓ ரைட் இல்லையா, லெஃப்ட் போ. மொக்க மண்டி அதிகாரமாடா பண்ற, லெஃப்டா சார். என்ன மாட்டு வண்டியில போய்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் ஸ்பீடா போயா, நான் ஃப்ளைட்ட புடிச்சாகணும். உங்க ஆசையை நிறைவேற்றிடுறேன் சார்.
இன்னொரு ரவுண்டு திருப்பி இருந்தால் குடல் வாய்வழியாக வெளியே வந்திருக்கும் மக்கம் மண்டையா. 300 ரூபா சார், மீட்டர் 300 ரூபா சார்.